உடும்பு கறியை சாப்பிட்டால் ஒரு இரவில் 500 முறை. இப்படி ஒரு செய்தி வலைதளங்களில் உலா வருகிறது. இது பற்றி தேடி பார்க்கையில் பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. ஏன், நானும் கூட சிறுவயதில் எங்கள் வீட்டில் உடும்பை சமைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் சாப்பிட்டது இல்லை. அதன் தோலை கொண்டு உடுக்கை அடிக்க பயன்படுத்தியிருக்கிறேன். பழைய காலத்தில் மலை ஏறுவதற்கும் உயரமான இடத்தை அடைவதற்கும் உடும்பை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போதும் உடும்புக்கறி உலக அளவில், அதுவும் மெக்சிகோவில் அதிக அளவில் உண்ணப்படுகிறது. அதன் இரத்தத்தை குடிக்கின்றனர். ஹோட்டல்களில் வைத்தே உடும்புக்கறியும் அதன் இரத்தமும் விற்பனை செய்யப்படுகிறது. நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை உடும்பு என்பது பாதுகாக்கப்பட்ட உயிரினம், சிங்கம் புலியை போன்றது. இந்நிலையில் சென்னையில் அண்மையில் நரிக்குறவர்கள் சிலர் பொது இடத்தில் வைத்து உடும்புக்கறி மற்றும் இரத்தத்தை விற்பனை செய்தனர். இதனை பலரும் ஆர்வமுடன் வாங்கி உண்டனர், குடித்தனர். மேலும் இணையதளங்களில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். உடும்பின் சூடான இரத்தத்தை குடித்தவுடன் பவர் அதிகரிக்கப்பட்ட லென்ஸ் கண்ணாடி மாற்றியது போன்று கண் பார்வை பிரகாசமடைந்ததாக ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் சில நிமிடங்களில் குறைந்து மீண்டும் பழைய நிலைக்கே வந்துவிட்டதாக தெரிவித்தனர். மற்றொருவரோ உடும்புக்கறி சாப்பிட்ட அன்று இரவு உடலுறவில் வழக்கத்தை விட சற்று கூடுதலான சுறுசுறுப்பு மற்றும் உடல் பலம் காணப்பட்டதாகவும், அதே நேரம் விளம்பரங்களில் கூறப்படுவதை போல் பலமுறை என்பது முடியாத காரியம் என்பதும் தெரிய வருகிறது. எனவே வீண் விளம்பரங்களை நம்பி அதிக அளவில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். உடும்புகள் அரிய வகை உயிரினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசில் மாட்டினால் சிறை செல்ல நேரிடும்.